வீட்டில் இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் 5000-லேருந்து 50,000 வரைக்கும் சம்பாதிக்க நான் ஒரு வழி சொல்லவா? இதுக்கு உங்கள் கையில் ஒரே ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வாரியாக நிறையா கூகுள் ஃபார்ம் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ போயிட்டு கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வரும். ஸோ வந்து நீங்க ஏதாவது பேசணும், சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பேசலாம். அண்ட் இன்னைக்கான வீடியோக்குள்ள டேரக்டா போயிடலாம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கான மேட்ச் ஆர்சிபி விஸ் கேகேஆரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேப்பாக்குல நடக்க போது கம்மி ஸ்கோர் தான் வரும், ஈஸியா டிஃபெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து கொஞ்சம் பவுல் பண்றது கஷ்டம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ரிவ்யூல எவ்வளவோ பேசினேன். எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி வந்து பயங்கரமா விளையாடிட்டாங்க. ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேகேஆர் வந்து சொன்னாங்க. ஆனா கேகேஆர் என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ணணும் தான் ஆசைப்பட்டோம், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா கேகேஆர்ல நோ சேஞ்ச், ஆனா ஆர்சிபி வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மூணு ஃபாரின் பிளேயர்ஸோட தான் வந்து விளையாண்டிருந்தாங்க. ஸோ டேனியல் கிறிஸ்டின் வந்து கிடையாது. ஸோ அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா ராஜத் பட்டிதர் அப்படிங்கிற அவர் வந்து உள்ள வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவர் தான் வந்து இருந்தாரு. ஸோ மேட்ச் ஆரம்பிச்ச பவுலிங் கண்டிப்பா மேக்ஸ்வெல் வந்து ஒரு புது பேட்ஸ்மேன் அவனையும் வந்து எடுத்திருப்பாரு, சாரி அவரையும் வந்து எடுத்திருப்பாரு. ஸோ பட் ஆனால் வந்து அதை வந்து மொயின் மார்கன் பண்ண தவறிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் ஆனால் அதை வந்து மேக்ஸ்வெல் யூஸ் பண்ணாருங்க. மேக்ஸ்வெல் போட்டு பிரிச்சு எடுத்தார், எல்லா பக்கமும் ஷார்ட்ஸாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 150 மேலே ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேவதத் படிக்கல் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் வந்தார் டி வில்லியர்ஸ். மேக்ஸ்வெலும் டி வில்லியர்ஸும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. மேக்ஸ்வெல் ஒரு டைமில் வந்து அவுட் ஆகி போயிட்டாருங்க, ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் வேறு, அவரால் முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கோர் பெருசாக ஏறாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு காட்டு காட்டினாரு பாருங்க ஏபிடி வில்லியர்ஸ், அப்பப்பா அப்படி வந்து விளையாண்டாரு. அதுவும் குறிப்பாக அந்த ஒரு ஓவர், ஒரே ஓவரில் வந்து மேட்சை வந்து வேற பக்கம் கொண்டு போனார் ஆண்ட்ரே ரசல் ஓவரில். 6-4, 2-4, அதற்கு அடுத்தபடியாக அர்பஜன் ஓவரில் 4-6, 1-6, 1 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. 6-4 சூப்பராக விளையாண்டார் டி வில்லியர்ஸ். 76-2, 34 பாலில் 9-4, 3-6, 223.53 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டாரு. இந்த மனுஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிரிக்கெட்டே விளையாடுறாரு, ஆனால் எப்படி இந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காருங்கிறதே வந்து சத்தியமாக தெரில. அப்படி ஒரு கேம் வந்து விளையாண்டாரு. அப்படியே வந்து ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 204 வந்து தொட்டிருச்சு. 140 தான் மேக்ஸிமம் வரும்னு வந்து ப்ரிவியூல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 204 வந்துருச்சு, யாராலுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதுவும் நல்லா பட்ட வெயிலில் நடந்த ஒரு மேட்ச், அதில் போட்டு எந்த அளவுக்கு ஸ்கோரை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதற்கு அடுத்தபடியாக கேகேஆர் ஸோ 205 ஒரு டார்கெட்டை நோக்கி விளையாட ஆரம்பித்தாங்க. அண்டு விக்கெட் வந்து டக்கு டக்குன்னு உழுக ஆரம்பிச்சிருச்சு ஏர்லியராகவே. அதாவது நிதிஷ் ராணா 18 அவுட்டு, சுங்மன் கில் 21 அவுட்டு, திருப்பதி 25 அவுட்டு, ஒயின் மார்கன் நின்னார் அவர் 29 அவுட்டு, தினேஷ் கார்த்திக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 அவுட்டு. அதுக்கப்புறம் சகிபுலா ரசல் விளையாண்டிருக்கிறப்போ ரசல் வந்து மேட்சை திருப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் வந்து கிடச்சிச்சு. சகாலோட ஓவரை போட்டு பிரிச்சார் 4-4, 6-6 அடிச்சுக்கிட்டு இருந்தார். பட் ஆனால் அதுக்கப்புறமே அவரால் வந்து முடியலை. 166 அப்படியுமே அடிச்சிட்டாங்க 20 ஓவருக்கு. 140 தான் மேக்ஸிமம் டோட்டல் ஸ்கோராகவே எல்லாரும் அடிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ இப்படி ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே ஆர்சிபியை தொட முடியுமா? தொட முடியாது. ஆர்சிபி இருக்கிற ஃபார்முக்கு வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ 204 அடிச்சிருந்தாங்க ஆர்சிபி, இவங்க 166 தான். யார் வின்னு? ஆர்சிபி தான் வின்னு. பாயிண்ட்ஸ் டேபிளையும் டாப் ஆஃப் தி டேபிள் போயிட்டாங்க. வேற லெவல் மாஸ் வெறித்தனம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கான மேட்ச் பார்த்தீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேட்ச் எந்தளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. ஆர்சிபி வெறித்தனமாக விளையாடிட்டு இருக்காங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ.